நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த நாணச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என பாரதி பாடுவதற்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வேலை சுழற்றி வாழை சுழற்றி வெள்ளையனை விரட்டி சிவகங்கை சிவையை ஆண்ட வீர பேரரசி வேலுநாச்சியாரின் வாரிசுகளாய் அமர்ந்திருக்கக்கூடிய என் அக்காள்மார்களுக்கும் அவர்களுக்கு பக்கபலமாய் நின்று உதவிய மரு சகோதரர்கள் போல நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் வேலுநாச்சியின் கொள்ளுவேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்து. அறச்சீற்றம் கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசிரியர் நடத்துகின்ற இந்த அறப்போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசிரியர் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி பேசின எல்லா அக்காவுமே வெடிச்சிட்டாங்க, இனி வரப்போற அக்கா எல்லாருமே வெடிக்க தான் போறாங்க, அதனால நான் வெடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, அந்த குற்றத்திற்கு நிகழ்த்திய குற்றவாளியை தூக்கிலிடுவதற்கு முன்பாக அந்த குற்றத்தை தூக்கிலிடணும்ன்றாங்க. குற்றவாளியை தூக்கிலிடுவதற்கு முன்பாக குற்றத்தை தூக்கிலிடணும். வள்ளுவ பெருந்தகை மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்ன்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோய் வருது, இப்போ ஒருத்தங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஒத்தத்தல் வழி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அவன் தலைவலிக்கு மாத்திரை போடும் தலைவலியை சரி செய்யக்கூடாது, மாறா அவனுக்கு எதனால அந்த ஒத்த தலைவலி வருது அப்படின்னு தெரிஞ்சு அதை சரி செய்யணும்ன்றோம். அப்ப தொடர்ச்சியாக இந்த பாலியல் குற்றம் நடந்துகிட்டே இருக்குன்னா, இந்த பாலியல் குற்றவாளிகளை கொண்டு போய் சிறைப்படுத்துறதோ அல்லது மரண தண்டனை கொடுக்கிறதோ அதற்கான தீர்வாக அமையாது. சட்டம் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் அதற்கான தீர்வாக அமையாது. மாறா என்ன செய்யணும்னா, பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கான காரணங்களை கண்டறியணும். எதனால பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக எதனால நடைபெறுது அப்படிங்கிறத கண்டறியணும். எதனால நடைபெறுது? ஒன்னு சொல்லிட்டாங்க எக்காளருமே, மதுக்கடைகள்னால நடைபெறுது. இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா, பெண்களை விளம்பர பொருளாக மோக பொருளாக பார்க்கிறதுனால நடைபெறுது. ஒண்ணுமில்லைங்க, ரொம்ப ஒண்ணும் வேணாம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க கைலி விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக கைலியை யார் உடுத்துறா? பொதுவாக தமிழ் சமூகத்தில் கைலியை யார் உடுத்துறா? ஆண்கள் தான் உடுத்துவாங்க, நான் பார்க்க ஆண்கள் தான் உடுத்துவாங்க. ஆனா கைலி விளம்பரத்துக்கு வர்றது யார் தெரியுமில்ல? பெண்கள் வருவாங்க. எங்கென்ன நடிகை கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ எல்லா நடிகையும் கைலியை கட்டிட்டு வருவாங்க. இப்ப பெண்ணை எப்படி பாக்குறா? விளம்பர பொருளா பாக்குறா. பெண்ணினுடைய உடலை ஒரு வச்சு ஒரு நுண்ணிய அரசியல் பண்றா. பெண்ணினுடைய உடல் ஒரு நுண்ணிய அரசியல். ஒரு குத்துப்பாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குத்துப்பாட்டு வரும் படத்துல, எவ்வளவோ பாட்டு கொண்டு போய் வச்சாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு குத்துப்பாட்டுல ஒரே ஒரு பொண்ணு அரை கூட ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அந்த ஆடை அணிந்தவர்களை சுற்றி 1000 பேர் நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த பாடல் எல்லாம் படம் ஓடாது. கேவலமான சமூகம் இது, கேவலமான சமூகம். இதை தடுக்காது, இதை சரி செய்யாது, பெண்ணை விளம்பர பொருளாக மோக பொருளாக கவர்ச்சி பொருளாக பார்க்கிற ஒரு செயலை நீங்கள் சரி செய்யாது, ஒருபோதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை உங்களால் தடுக்க இயலாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்ணை எப்படி பாக்குறான்னு பாக்கணும். அவன் வந்து ஒரு சக மனிதியாவே முதல் பாக்கல, இவ்வளவு ஒரு மனுஷிதான், இவளுக்கும் நம்மள மாதிரிதான் ரத்தம் இருக்குது, இவளுக்கும் நம்மள மாதிரிதான் சதை இருக்குது. அவன் பாக்கல. ஏன் பாக்கல? பள்ளிக்கூடங்கள் இருக்கும், கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம். ஆனா அங்க ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேசிக்க கூடாது. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம், ஆனா அங்க ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பாத்துக்க கூடாது. ஏன்? அவனை பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டான், இது பொம்பளை பிள்ளை, இது வேற ஏதோ வேற்றுக்கிழத்துல இருந்திருக்க ஏலியன். அவன் முடிவு பண்ணிட்டான், இது ஆம்பளை பிள்ளை, இது ஏதோ வேற்றுக்கிழத்துல இருந்திருக்கக்கூடிய ஏலியன். முடிவு பண்ணிட்டான். அப்படியே வேற்றுக்கிழத்தை பார்த்து எந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறோமோ அந்த விஷயத்து மேல அப்படியே ஆர்வம் உண்டாயிட்டே இருக்கும். ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, முதல்ல இவர்கள் எல்லாம் சக மனிதர்கள். உன்னை போல அவனுக்கும் வழி இருக்கும், உன்னை போல அவனுக்கும் வழி இருக்கும், உன்னை போலதான் அவனை இருப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாலே பெரும்பாலான குற்றங்கள் குறைஞ்சிரும். ஆனா செய்ய இங்க யாருமே செய்யறது இல்லை. நீங்க சொல்லுங்களேன், கல்லூரியில ஒண்ணுமில்லைங்க, ஒரு கல்லூரியில, நான் கல்லூரி படிக்கிறதுனால சொல்றேன், ஒரு 10 பெண் பிள்ளைகள் ஒரு ஒரு பையன்ட்ட பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை விட ஹீரோ கல்லூரியில யாருமே கிடையாது. அவன் தான் ஹீரோ, காலேஜ்ல அவன் தான் ஹீரோ. என்ன என்ன ஒரு சிந்தனை! பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவி பேசிட்டு அவன் ஹீரோவா? அப்ப வெயில்ல வேகாத வெயில்ல நின்று அவனை படிக்க வைக்கிற அப்ப யாரு? அவன் யாரு?
அவன் தானே ஹீரோ. சிந்திக்கிறதே இல்ல. நீங்க எல்லாவற்றையும் சரி செய்யணும், சட்டம் கடுமையா இருக்கணும், அதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா குற்றம் நடப்பதற்கு முன்னாடி இப்ப முதலமைச்சர் சொல்றாருன்னா, எந்த குற்றம் நடந்தாலும் நான் உடனடியா நடவடிக்கைப்பேன். ஐயா முதலமைச்சர் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஐயா குற்றம் நடந்த பிறகு அதற்கு தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு நீதிமன்றம் மட்டுமே போதும். சட்டமன்றம் தேவையில்லை, பாராளுமன்றம் தேவையில்லை, நீதிமன்றம் மட்டுமே போதும். குற்றம் நடக்காம தடுப்பதற்காகத்தான் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் கட்டி வச்சிருக்கான். நீங்க தான் சொல்லணும், நீதிமன்றத்தை என்ன பண்ணுவான், நீங்க போட்டு வச்சிருக்க கூடிய சட்டத்தை அவன் செயல்படுத்துவான். அதெல்லாம் நீதிமன்றம் செய்யக்கூடிய பணி. சட்டத்தை இயற்ற வேண்டிய, சரியாக இயற்ற வேண்டியது யாருடைய பணி? முதலமைச்சருடைய பணி, பிரதமருடைய பணி. இதை அவங்கதான் சரி செய்யணும். நீதிமன்றம் சரி செய்ய முடியாது. நீதிமன்றம் உச்ச தூக்கு தண்டனை கொடுக்கணுமா, இந்த போக்சோ சட்டத்தை தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா கொடுப்பான். உச்சபட்சமா தூக்கு தண்டனை கொடுப்பான், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால் குற்றத்தை நடக்க விடாமல் செய்வதற்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் முடிவு பண்ணணும், பிரதமர் முடிவு பண்ணணும். நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க. 2016 தாம்சன் ராய்டர்ஸ் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் 2014 உலகத்திலேயே பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு எதுன்னு எடுக்கிறான். அப்ப இந்தியா 16வது இடத்துல இருக்கு. அதையே ஒரு 6 வருஷம் கழிச்சு 2021 எடுக்கிறான், 2019 எடுக்கிறான், மன்னிக்கணும், 2019 எடுக்கிறான், இந்தியா முதல் இடத்துல இருக்கு. அப்போ உடனே இங்க இருக்கக்கூடிய பாரத மாதாவை கொண்டாடக்கூடியவர்கள், பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு கொண்டாடுற அத்தனை சங்கிகளும் எப்படி இந்தியாவை நீங்க அப்படி சொல்லலாம், எப்படி இந்தியாவை சொல்லலாம்னா, நாங்க 100 ஜஸ்டிஸ்மார்க் போட்டோம், 100 ஜஸ்டிஸ்மார்க் போட்டோம். அப்ப எவனும் வாய் திறக்கல, எவனும் வாய் திறக்கல. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட கேவலமான விஷ ஜந்துக்களும் இங்க இருக்கதான் செய்யும். நல்லா பாருங்க, பஸ்ல போகும்போது ஒரு பெண் ஏற்படக்கூடிய சிக்கல், நீ பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இது பண்ணா மட்டும் இல்ல, பெண்ணினுடைய உடல் சிலிர்ப்பது போல ஒரு ஆணினுடைய தொடல் இருந்தாலும், அல்லது ஆணினுடைய உடல் சிலிர்ப்பது போல ஒரு பெண்ணினுடைய தொடல் இருந்தாலும் அது பேர் பாலியல் குற்றம் தான். ஏன்னா இங்க பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறோம், வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் பாலியல் குற்றங்கள் நடைபெற்று இருக்கு. இல்ல, ஆண்களுக்கும், சிறு குழந்தை, சிறு சின்ன சின்ன ஆண் பிள்ளைகளுக்கும் பெரும்பாலான அளவுல பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அங்கும் இங்குமா. அதை கண்டுகொள்றது இல்ல, பெண்கள் அதிகமாக பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனாலதான் பெண்களுடைய பாலியல் குற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 45 ஒரு ஆசிரியரை ஒரு 13 பையனுக்கு கற்பழிக்கணும்னு எப்படி தோணும், எப்படி அந்த சிந்தனை அவனுக்கு வந்துச்சு, அந்த சிந்தனை எப்படி அவனுடைய மனதில் இருந்துச்சு? ஒரு ஆசிரியர் தன்னுடைய குடும்பத்தை விட அதிகமாக செலவழிக்கக்கூடிய நேரம் எதுனா, நேரம் செலவழிக்கக்கூடிய இடம் எதுனா பள்ளிக்கூடம். அங்கதான் அதிகமாக ஒரு குழந்தை தன்னுடைய நேரத்தை செலவிடுது. தன்னுடைய தாயார்கள் ஒரு அம்மா கிட்ட அனுப்புனா, அம்மா ஒரு மாமா வீட்டுக்கு அனுப்புனா 10 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க, பாப்பா எங்க இருக்க, என்ன பண்ற பாப்பா, நல்லா இருக்கியா பாப்பா, சாப்பிட்டியா பாப்பா. அத்தா வீட்டுக்கு அனுப்புனா, சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புனா, பெரியப்பா வீட்டுக்கு அனுப்புனா, எல்லார் வீட்டுக்கு அனுப்புனாலும் 10 தடவை அம்மா கிட்ட வந்து ஃபோன் வந்துடும். ஆனா புள்ள ஸ்கூலுக்கு போனா அம்மா கிட்ட வந்து ஒரு ஃபோன் கூட வர, ஏன்னா ஆசிரியர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒவ்வொரு பெற்றோர்களும். ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளை கற்பழிக்கணும்னு எப்படி என்ன வந்தது, பிள்ளைகளை பாலியல் செய்தல் தொடர்ந்து எப்படி என்ன வந்தது, சமூகம் குற்ற சமூகமாக மாறிப்போச்சு. மதுக்கடை, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்ப முற்று முழுவதுமாக நான் அருவறுக்கக்கூடிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்று சொல்றாங்க, பெண்களுடைய கையில பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய கையில பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அது குடும்பத்திற்கு செலவாகும், அதே ஒருவேளை ஆண்களுடைய கையில் இருந்தால் அது டாஸ்மார்க்கு போகும் சொன்னாங்க. உடனே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நியாயன்மார்களும் கொதிச்சு எழுந்தாங்க. அதே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மதுபான கடையில் நாங்கள் அதிகமான வசூலை சம்பாதிச்சிருக்கோம் சொல்றாரு. அதே அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, அதே சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொந்தளிச்ச அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு. கேவலமா இல்லையா? இதுல வேற அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட ஒரு மாணவி எழுந்து கேட்கிறாங்க, மதுக்கடையை எப்ப மூடுவீங்க? நாங்க மதுக்கடையை மூடுவோம் அறிக்கையில சொல்லவே இல்லையே. ஒரு மாணவிக்கு ஒரு மாண்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய பதிலா இது, பதிலா இது? கேவலமா இல்லையா, கேவலமா இல்லையா? ஒரு மாணவி சமூக பொறுப்பு, நாளைய நீங்க இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம், நாளைக்கு அந்த பெண் பிள்ளை கூட பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாளாக, அவர்களுக்கு மாதிரிகளாக இருக்கணுமா? அதை விட்டு புட்டு அந்த பிள்ளைகள் வெட்டப்படும் அளவுக்கு நடந்துக்கணுமா? நீங்க எப்படி பாராளுமன்ற உறுப்பினரா? நீங்க இப்படியா? நீங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, மதுபான கடையை
குறைப்போம் என்றெல்லாம் நாங்கள் ஒன்றும் கொடுக்கலைங்க. 2016 கொடுத்தீங்க, 2016 கொடுத்தீங்க மதுபான கடையை மூடுவோம் அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலுக்கு 2016 இருக்கு, 2021 கொடுக்கல. ஏன்னா போன தடவை அந்த பேய் ஆட்சி பண்ணிருச்சு 10 வருஷம், அந்த அம்மையார் வேற இல்லை, ஐயா ஸ்டாலினுக்கு நிறையா தெரியும், போய் பிரான்ஸில் போய் முடிய நட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு தெரியும். அதனால இவங்க ஓட்ட போட்டுருவாங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாம வாக்குறுதியை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்கணும்? இப்ப நாம் தமிழர் கட்சி வேற பலமிக்க கட்சி ஆயிட்டான், அவன் வந்து நம்ம கிளிகளின்னு கிழிப்பான்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லல. 2020 அண்ணன் சொல்லல. உங்கள் நீங்களாம் சொல்லுங்க, மதுபான கடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை, சரியா ஞாயிற்றுக்கிழமை இரவுகள்ல அந்த காவல் நிலையங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பாருங்க, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று பாருங்க, எத்தனை வழக்குகள் அன்னைக்கு மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகுதுன்னு பாருங்க. அன்னைக்கு மட்டும் எத்தனை வழக்குகள் பதிவாகுதுன்னு பாருங்க. அத்தனை வழக்குகளும் புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டான். இங்க இதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல, ஸ்டாலின் பஸ் தெரியுமா? ஸ்டாலின் பஸ், ஸ்டாலின் பஸ் யாரு கட்டி விட்டாரு தெரியல. ஸ்டாலின் பஸ், நானும் என் தங்கச்சி, என் தங்கச்சியும் ஸ்டாலின் பஸ்ல போனாங்க. ஸ்டாலின் பஸ்ல போயில கல்லூரிக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க, கொடையை பிடிச்சிக்கிட்டு வருது பஸ்ஸுக்குள்ள. ஏன் பஸ்ஸுக்குள்ள கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்க? வீடியோ கால் பண்ணாப்ல. ஏன் பஸ்ஸுக்குள்ள கொடையை பிடிச்சிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அப்படியே காட்டுது, பஸ் ஒழுகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்டாலின் பஸ், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் பஸ். என்னது இது? பெண்களை ஒரு எப்படி சொல்றது, பெண்களை நான் மோகப்படுறதுல, பெண்களை வச்சே ஒரு அரசியல் இருக்குன்னா இந்த அரசியல் தான். இந்த அரசியல் 100 நாள் வேலை திட்டம், பெண்ணை உழைப்பிலிருந்து வெளியேற்றி இலவசம் இலவசம் இலவசம்னு அவளுக்கு அரசியலே தெரியாது செய்து. இன்னைக்கு இந்த பெண் கவுன்சிலர்கள்லாம் இருக்காங்க. நான் என்ன கவலைப்படுறேன்னா, ஏன்டா இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னு கவலைப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன். உண்மையிலேயே உள்ளாட்சி தேர்தல் வந்ததை விட எனக்கு பெரிய துக்கச்சமோ எதுவும் இல்லை. ஏன்னா கவுன்சிலர் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய அல்லது தொகுதி செயலாளருடைய மனைவிமார்கள் ஆயிட்டாங்க. அது என்ன பிரச்சனைனா, அந்த அம்மா வாட்டுக்கே பேசாம வீட்டில் படுத்து தூங்கிடுறாங்க வென்றுட்டு. இவர் போய் பிரியாணி கடைக்கு போய்கிட்டு, ஏய் நான் யார் தெரியுமில, கவுன்சிலரோட புருஷன் அப்படின்னு சொல்லி பிரியாணி காசு கொடுக்க மாட்டேங்கிறார், எனக்கு கஷ்டமா இருக்குது. அவர் போயிட்டு அங்கே போயிட்டு நின்றுட்டு, ஏ யாரோ ஒருத்தன் அவன் சொந்த வீடு சொந்த காசு போட்டு வீடு கட்டிட்டு இருக்கேன், ஏ நான் யார் தெரியுமில, கவுன்சிலரோட சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கு காசு கொடு. எதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கணும்? என்ன கவுன்சிலர் சொந்தக்காரன்டா? ஏ நீ கவுன்சிலர் தான் ஏன் சொந்தக்காரன், அவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, நீ யார் முதல்ல எவ்வளவு அதுலயும் இதுல கொடுமை தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குங்க, உழைக்கும் கரங்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க, உண்மையை சொன்னாங்க. அதெல்லாம் நான் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன், ஆனா கம்யூனிஸ்டில மதிக்கிறது அது வேற விஷயம், கம்யூனிஸ்டை தான் நான் ரொம்ப மதிக்கிறேன். அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்க, ஒரு பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட போறாங்க. யாரோட போறாங்கன்னா, அவருடைய தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிரமுகரோட போறாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டாங்க, அந்த கடை ஓனர் வராங்க, இல்ல இது போதாது, கடை ஓனர் இருந்தாலே ரகலை பண்ணுவாங்க, கடை ஓனர் வேற இல்ல, அந்த அங்க ஒரு ஒரே ஒரு பெண்மணி மட்டும் இருந்திருக்காங்க, ஏ காசுலாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ண பண்ணிக்க, யாரு உழைக்கும் கரங்களே ஒன்று கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்களுக்கு, வர்க்கத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு போராடிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவன் காசு கொடுக்கல. கேவலமா இல்லையா? இவர்கள் எல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காங்க கம்யூனிசம் கம்யூனிசம்னு. கம்யூனிசம் தத்துவம் உயர்ந்த தத்துவம் தான், ஆனா கம்யூனிஸ்டுகள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஒண்ணும் இல்ல, இன்றைக்கு அரசியல் களத்துல நீங்க பார்க்கலாம். அக்க ஜோதிமணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரே ஒரு நாகரிகமான பதவியில் பேசணும், அப்படி பேசல, சரி போயிட்டு போய் அவங்க சொல்றாங்க பாலியல் குற்றவாளின்றாங்க. நான் சொல்றேன், ஒரு வழக்கே அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவரை குற்றவாளி என்று சொல்லுவதே முதல் தவறு. இதற்காகவே நாங்க முதல் அவதூறு வழக்கு அக்கா ஜோதிமணி மேல போடலாம், நாங்க போடலாம் தாராளமா. எங்க அண்ணன் சந்திரன் சீமான் மீது அவதூரை அக்கா ஜோதிமணி அவர்கள் பரப்புகிறார்கள் என்ற அவதூறு வழக்கை நாங்க போடலாம். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப மணியனே மிக்கவர், என்ன பண்றது, ரொம்ப மணி நேமிக்கவரா இருக்காரு. நாங்களும் சொல்றோம், ஆனா இதுக்கு அவதூறு வழக்கு போடுவோம்னே, ஆனா இதுக்கு அவதூறு வழக்கு போடுவோம்னே அப்படின்னு. அண்ணே விடுடா, நான் தான் கோர்ட்டுக்கு வீட்டு கலந்துகிட்டு இருக்கேன், அவங்களும் கோர்ட்டுக்கு வீட்டு கலையணுமா? ரொம்ப நல்லவரா இருக்காரு எங்க அண்ணே. ஆனா ஒரு காலம் வரும், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு காலம் வரும் எங்க அண்ணன் வேணா இருடா விடாதுன்னா, கட்டாயம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாள் உங்களை கோர்ட்டுக்கு வீட்டுக்கும் அலைய விடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் எழுதி வச்சுக்கேன், கோர்ட்டுக்கு வீட்டுக்கும் நீங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உங்களை அலைய விடல. இன்னைக்கு எங்க அண்ணன் எப்படி ஒவ்வொரு நீதிமன்றமா போய் ஒவ்வொரு ஸ்டேஷனா போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரோ, அதே மாதிரி ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவீங்க. அந்த நிலையை அந்த நாளை நாங்கள் உருவாக்குவோம். எழுதி வச்சுக்க. இறுதியாக ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புறேன், பெண்கள் பங்கேற்காத எந்த அரசியல் இயக்கமும் வென்றதாக வரலாறு இல்லை. அதிகமாக பெண்கள் பங்கேற்பு கொண்ட நாடு எதுன்னா ஐரோப்பா. ஆனா ஒன்னும் ஐரோப்பாக்கே போயிடுறேன்,
பெண்கள் அதிகமாக பங்கேற்பு கொண்ட நாடு எதுன்னா ஐரோப்பா. அந்த நாடுகளில் பெண்கள் அதிகமாக அரசியலில் இருக்காங்க. அதே போல அரசியல் பிரதிநிதித்துவம் பெறணும். இந்த பெண்ணியம் பெண்ணியம் பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிகள் பெண்கள் எப்படி ஆடை கொடுத்தனும், பெண்கள் எப்படி சாப்பிடணும், பெண்கள் எப்படி தூங்கணும், இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒருபோதும் பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றி பேச மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு ஒன்றா இந்த மண்ணிலேயே பெண்களுக்குடைய அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்து பேசி பெண்களுக்கு சர்வாதி இடம் கொடுத்த ஒரே ஒரு ஆண்மகன் இந்த மண்ணில இருக்கிறார் என்றால் அவர் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் தான். இன்னைக்கு பெண்ண சிக்கல் தெரியுமா, பெண்கள் எப்படி ஆடை உடுத்தணும், பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடலாமா, பாலியல் குற்றத்துக்கு ஒரு பிரச்சனை இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடலாமா போடக்கூடாதா, பெண்கள் அந்த ஸ்கர்ட்டு போடலாமா போடக்கூடாதா, பெண்கள் ஸ்கார்ஃப் போடலாமா போடக்கூடாதா, பெண்கள் ஹிஜாப் போடலாமா போடக்கூடாதா, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க. பாலியல் வன்கொடுமைக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நாங்கள் இன்னைக்கு பெண்ணியவாதிகள் கூட நினச்சிடுறாங்கன்னா ஒரு சேலை கட்டிக்கிட்டு அக்கா காளியம்மா மாதிரி எங்கள் அம்மா ஆச்சு மாதிரி ஒருத்தவங்க சேலை கட்டிக்கிட்டு ஒருத்தவங்க பெண்ணியம் பேசினா வச்சுக்கவேன், உங்கள் பெண்ணியவாதியா முதல்ல சேலை கட்டிட்டு இருக்காங்க அடிமைத்தனம். நான் உழிப்பிலே சொல்கிறேன், நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு பெண்ணியம் பேசுபவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டாதான் பெண்ணியம் பேசும் சொல்றாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். அவ்வளவுதான் அவருடைய விருப்பம், அவனுடைய உடை உணவு அதெல்லாமே அவனுடைய விருப்பம். இறுதியா ஒன்னதான் சொல்ல விரும்புறேன், சட்டத்தை கடுமையாக்குவதற்கு முன்பாக சட்டத்தை போடுபவர்களை மிகச்சரியானவர்களாக தேர்ந்தெடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நாம் தமிழர்.